வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அமித்ஷா அவர்களின் பேச்சு, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, எல்லாத்தையும் தாண்டி கவனம் ஈர்த்து கொண்டிருப்பது அதிமுகவர்களுடைய செம்மலை அவர்களுடைய பேச்சு, ஜெயக்குமார் அவர்களுடைய பேச்சு. அமித்ஷா அவர்கள் 25 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும், குறிப்பாக தென்சென்னையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது பேசினது. ஏற்கனவே கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதிமுக இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது? ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டணியை வந்து அவங்க 25 தொகுதி அவங்க ஆசை இருக்கலாங்க, ஆனால் பின்னால் வந்து நாங்கள் உட்காந்து பேசும்போது முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கூட செம்மலை சொன்ன வார்த்தை மிக மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அண்ணாமலை அதாவது அமித்ஷா ஒன்றும் பாஸ் இல்லை, அவருக்கு மேலே பாஸ் இருக்காங்க, அதாவது மோடி அவர்கள், நட்டா அவர்கள், அதுக்கு தாண்டி உயர்மட்ட குழு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனா ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் முடிவு பண்ண மாட்டோம், கட்சி முடிவு பண்ணி எங்களுக்கு என்ன வேட்பாளராக நிற்க வச்சா நாங்கள் நிற்போம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ஜெயலலிதாமா சொல்லுவாங்கல்ல, கட்சி முடிவு பண்ணிடுச்சு நான் நிற்கிறேன், முதலமைச்சர் அவர்களும் நான் வந்து இப்போ கோத்தூர் நிற்கணும் நான் முடிவு பண்ணல கட்சி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் நம்ம நம்பினோம்னா இதையும் நம்பலாம். அப்போ செம்மலைக்குள்ள உள்ள இருக்க வருத்தத்தை ஒரு அளவுக்கு மீறி அவராலையும் வெளிப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்துகிறார். அமித்ஷா பேசுறது தவறுங்க, தென்சென்னை தொகுதியை அவர் கேட்டிருக்கக்கூடாது, எப்படி கேட்கலான்ட்டு. ஆனால் எதற்குமே வேக வேகமாக கருத்து சொல்கிற ஜெயக்குமார் அவர்கள் இல்லை இல்லைங்க, அது வந்து நாங்கள் வந்து எப்பயும் போல நாங்கள் தான் பெரிய கட்சி, அது வந்து அவங்க சொல்லலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ செம்மலை பேசுனது ஒன்று, இவர் பேசுனது ஒன்று. செம்மலை பேசினதை அதிமுக தொண்டரின் உணர்வாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு அதிமுக தொண்டரின் உணர்வு அதுதான். இன்றைக்கி வந்து அதிமுக 35-40% உள்ள பெரிய கட்சி. போன தடவையே என்ன ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா 5% உள்ள பாமகக்கு 23 தொகுதி, 2.3% உள்ள பாஜகவுக்கு 20 தொகுதி. அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த அடிப்படையில் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அப்போ பிஜேபி இவர்களை ஆட்டி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இவ்வளவு நாள் கூட நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க, இது வந்து எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை நிரூபித்து வைக்கிறார், ஓபிஎஸ் ஆளுமையை நிரூபித்து விட்டார், டிடிவி நிரூபித்து விட்டார், சசிகலா நிரூபித்து விட்டார், நாங்கள்லாம் பெரிய சக்தி. என்ன சொன்னாலும் நம்ம தொடர்ந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், பிஜேபி சொன்னால் செய்ய வேண்டிய இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, ஓபிஎஸ் அவர்களோ, சசிகலா அவர்களோ, டிடிவியோ இருக்காங்க. சசிகலாவை முதலமைச்சராக்காமல் தடுத்தது யார்? டிடிவி தினகரனை சிறைக்கு அனுப்பியது யார்? எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு பின்னால் இருந்து இயக்கியது யார்? எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஓபிஎஸ்ஏ சொல்லிட்டார்ல, என்ன சேர சொன்னதே மோடி அவர்கள் தானே, அப்புறம் என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு? இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் ரொம்ப அப்செட். ஓபிஎஸ்ஐ கூட சமாளிச்சிடலாம் பொழுது அமித்ஷாஜி இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிட்டார், நல்ல வேலை அவர் பார்க்காம இருந்தது நல்லது. இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எப்படி நீங்கள் நினைப்பீங்க? 23-25 தொகுதியில் நீங்கள் நிற்பேன்னா குறைஞ்சது 20 தொகுதியாக கேட்பாங்க போல, 20 தொகுதி நீங்கள் கொடுக்கலன்னா என்ன என்ன பண்ணுவாங்கங்கிறது இவர்களுக்கு தெரியும். இன்னொன்று, அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அண்ணாமலை சொல்கிறது தானே இவர் சொல்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம்னா, ஏற்கனவே அண்ணாமலைகள் சொல்லும்போது அதெல்லாம் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுங்க, டெல்லி ஹைகமாண்ட், நீங்கள் டெல்லி ஹைகமாண்ட் சொன்ன உடனே அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, இவங்க இவர் அமித்ஷா முடிவு பண்ண முடியாது, வேறு யாருங்க முடிவு பண்ணணும்? அமித்ஷா தாங்க தேர்தல் வகுப்பாளர் அங்கே. இது இது வந்து இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தது வந்து கலந்துக்கிட்டது யாருக்கு செக் அப்படின்னா திமுகவுக்கு இல்லை, அதிமுகவுக்கு தான் செக், பெரிய செக். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு எந்த அதிமுகக்காரரும் இதை பற்றி கருத்தே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானவங்கெல்லாம் தொடர்பு கொள்கிறோன்னு யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல. இன்னும் குறிப்பாக அதாவது ஜெயக்குமார் அவர்களை ஒரு எல்லைக்கு மேலே பேச மாட்டார், அவருக்கும் புரியுது இது வந்து பிஜேபி வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு பேசிட்டாங்க, என்ன இதுக்கு என்ன நீங்கள் இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவீங்க? தென்சென்னை நிற்கிறேன்ட்டாங்க, ஜெயக்குமாருடைய தொகுதி போச்சு, நம்ம ஏற்கனவே சொன்னோம் தென்சென்னை கிடைக்காது, கண்டிப்பாக அவங்க நிற்பாங்கன்னு. அதாவது இது இல்லை, இப்போ இல்லைங்க, முதல்லையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் நம்ம பழைய வீடியோ பாருங்கள், ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பே தென்சென்னையை அவங்க குறி வைக்கிறாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், தென்சென்னை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள்னும் அதே மாதிரி நடந்திருக்குது. இதில் அமித்ஷா அவர்கள் பேசினது பல விஷயம், திமுகவுக்கு வந்து என்ன 2G 3G என்ன வேணால் பேசிட்டோம், எல்லாம் சேர்ந்து அல்டிமேட்டாக 25 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறதோட விளைவு என்னென்னா அதிமுக தலைமைக்கு ஒரு மெசேஜ், இனிமேல் எங்களை பார்க்க வரதுன்னா ரெண்டு பேரும் அந்த அத்தனை தொகுதி இத்தனை தொகுதி நீங்கள் கேட்க முடியாது, நாங்கள் தான் சொல்லணும். 25 தொகுதி நாங்கள் நிற்போம்னு சொல்கிற அமித்ஷா ஏன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நிற்கணும்னு ஏன் சொல்ல முடியாது? ஏற்கனவே நேற்றே அன்புமணி ராமதாஸிலிருந்து தேமுதிகவிலிருந்து எல்லாத்தையும் தாண்டி பச்சமுத்தவர்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அணி உருவாகிட்டு இருக்கும்போது நீங்கள் தனிச்சு போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் அணிக்கும் கொடுத்தாச்சு. ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே தயாராக தான் இருக்கார் அப்படிங்கும்போது நேற்று பேசும்போது பிஜேபியில் பேசும்போது கூட
தினகரனுக்கு 3% ஓட்டு இருக்குது. அவரை நாங்கள் ஏற்றுக்குவோம், ஆனால் வந்து ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டோம். ஓபிஎஸும் டிடிவியும் தான் ஒன்றா தானே இருக்காங்க. அப்புறம் இவரை ஏற்றுக்கிட்டேன் அவரே ஏற்றுக்கிட்டேன், அவங்க ஒரு முடிவோடு தானே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் டைரக்ஷன் போட்டு கொடுத்தது அமித்ஷா தானே. அவர் பேசுகிற விதம்லாம் பார்த்தா தானே தெரியுது. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இதில் நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆளுமை நிரூபிச்சுட்டு நிறைய சொல்லும் போது ஒன்றே தான் சொன்னோம், வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு காமன் மேனாக நமக்கு என்ன தோணுது, அதிமுக இன்னைக்கு பாஜக கையில் இருக்குது. இப்போ நிறைய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, எம்பி எலெக்ஷனில் பிஜேபி மேலே வரக்கூடாது, வந்ததுன்னா இன்னும் நம்ம அவங்க அடிமையாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய சூழ்நிலை எத்தனை ஊரில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை இடத்துல ஏன் சிவி சண்முகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்ல பிஜேபி இருக்கனால தான் நாங்கள் தோத்தோன்னு முனுசாமி சொல்லலை, எஸ்ட்ரா லக்கேஜ்லாம் சொன்னாங்களே. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கருத்து, அதாவது எல்லாரும் நினைச்சது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார், ஓபிஎஸ் சந்திப்பார், சமாதானம் பண்ணி வைப்பான். இப்போ பிஜேபியில் என்ன திரும்ப சொல்கிறாங்க, சமாதானமே இல்லைங்க, நாங்கள் சொல்கிறோம் செய்கிறோம், எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம், அப்பாயின்மெண்ட் ஏன் கொடுக்கணும்? இப்போ டெல்லியில் யார் பாஸ்லாம் கேட்டாங்களே, இன்றைக்கி பாஸ் வந்து சொல்லிட்டார், அவரே பாஸ் இல்லைன்ட்டிங்க, இப்போ எந்த பாஸ்ட்டை போக போகிறீங்க? இன்னொன்று எனக்கு உண்மை புரியும், மோடி அவர்களோ நட்டா அவர்களோ இதெல்லாம் டீலே பண்ண மாட்டாங்க. நட்டா அவர்கள் பேசுவார் அவ்வளோதான், மோடி அவர்கள் இதை பற்றி பேசவே மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி மோடி முடிவெடுப்பாருன்னு செம்மலை சொல்கிறாரு. செம்மலைக்கு எல்லாம் தெரியும், இருந்தும் ஏதோ ஒரு விஷயம் அவருடைய வாயை கட்டி இருக்கிறது, அவ்வளோதான். நாம் செம்மலை சொல்கிறத உண்மையிலேயே வரவேற்கிறோம், அவர் சொல்கிறது தான் கரெக்டு. கூட்டணியில் பெரிய கட்சியான அதிமுக தான் டிசைட் பண்ணணும். அப்போ இதுலேருந்து என்ன தோணுது, அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருந்தாலும் டைரக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்குது. அவங்க டைரக்ஷன் பண்ணால் நீங்கள் வந்து அவங்க கீ கொடுத்தா நீங்கள் ஆடணும். அதுக்கு தான் நிறைய உதாரணம் சொல்லிட்டுமே, பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்லாது, மல்யுத்த வீரர்களை பற்றி கருத்து சொல்லாது, ரயில் விபத்து பற்றி கருத்து சொல்லாது, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் ஹிடன்பர்க் அறிக்கையிலேருந்து பிபிசி ஆவணப்படத்துலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏதோ அதானி மேட்டர், எதை பற்றியுமே எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம்ல, ஏன்னா இன்னைக்கு கூட அதிமுகவை வந்து திமுகவை வந்து மிக மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கு அண்ணாமலை தான் வழியே. எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சிக்க மாட்டாரே, சும்மா கரும்புக்கு கொள்முதல உயர்த்துங்க. ஏங்க இந்த ரெய்டு அண்ணாமலை பேசுகிற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா? அப்போ மக்களுக்கெல்லாம் 2.5% உள்ள ஒரு கட்சியை அண்ணாமலை அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரோட தூக்கி நிறுத்துறாரு. நீங்கள் தூக்கி நிறுத்த முடியும், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அமைதி கேட்குறீங்க. இந்த ஏதோ ஒரு விஷயம் என்னென்னு தெரியும். இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் பெரிய செக் ஒன்று வச்சிட்டார், இதிலேருந்து அதிமுக மீளுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றலாம், ஆனால் அவருடைய கட்சி அவர் கண்ட்ரோலில் இல்லாமல் இன்னொரு கண்ட்ரோலில் இருக்குது. அது எப்போ வெளியில் வருதோ அப்போ தான் அதிமுக நிலையாக இருக்கும். இந்த 25 தொகுதின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சது 20 தொகுதி கேட்பார். அந்த 20 தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக ஏற்கனவே நின்னவங்கலாம் சீட்டு கேட்பாங்க, அவங்கெல்லாம் வேற முடிவு எடுப்பாங்க. இதெல்லாம் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் பண்றாரு? நீ கட்சியை கேப்சர் பண்றது ஈஸி, ஆனா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மக்கள் தலைவராக இல்லையா, ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ இருக்கும் போதே அதிருப்தியில் நிறைய பேர் வந்து அவங்க அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதே உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளவு பேர் மாத்தி மாத்தி நின்னாங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்றதே பெருசு. கட்சியை வந்து கேப்சர் பண்ணிடலாம், நடத்துவது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுவும் பிஜேபி மாதிரி ஒரு மிக மிருகத்தனமான ஒரு மெஜாரிட்டி வச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சியை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் திடீர்னு அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கிறீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்ல போகிறாங்களாம். நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க, யார் மூலியமாக கேட்டீங்க, எத்தனை தடவை ஃபோன் பண்ணீங்க, எல்லா விஷயம் வெளியில் வருங்கிறாங்க பிஜேபியினர். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அமித்ஷாவுடைய வருகை அதிமுக வைக்கப்பட்ட மிகப்பெரிய செக் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.